வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஸ்டோரி டைம்ஸ். ஒரு பையன் தன்னோட ஸ்கூல் லீவுக்கு சம்மர் ஹாலிடேஸில் தன்னோட தாத்தா வீட்டுக்கு லீவுக்கு வராரு. அங்கே தன் தாத்தாவோட ஜாலியாக சிரித்து பேசி விளையாண்டு வெளியில் போயும் நேரத்தை செலவழிச்சிட்டு வராரு. ஒரு நாள் தாத்தா தன்னோட பேரனை தன்னோட காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வச்சு அந்த பேரன் தாத்தா கிட்ட வாழ்க்கையில் சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அதுக்கு தாத்தா ஒரு ரெண்டு மரக்கண்ணை எடுத்து கையில் கொடுத்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்கு வெளியில் ஒரு மரத்தையும் வீட்டுக்குள்ளே ஒரு தொட்டியில் வச்சு ஒரு மரத்தையும் நட்டுடுறாங்க. ரெண்டு மரத்தில் எது சீக்கிரம் வளரும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட அந்த தாத்தா கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த பையன் வீட்டுக்குள்ளே இருக்க மரம் தான், ஏன்னா அதுதான் வெயில் படாமல் மழை அடிக்காமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரும், வெளியில் நாய் வந்து தின்னுட்டு போகாது, ஆடு மாடு எதுவும் தள்ளி விடாது, புயல் மழை எதுவும் அதை பாதிக்காது, பத்திரமாக அதான் வீட்டுக்குள்ளே இருந்து சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்கூல் லீவும் முடிஞ்சிருது, சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு அந்த பையன் தன்னோட ஊருக்கு போயிடுறான். ஒரு 4-5 வருஷம் கழித்து திரும்ப அதே மாதிரி லீவ் விட்டதும் அந்த பையன் ஊருக்கு தன் தாத்தா வீட்டுக்கு வராரு. அப்போ வெளியில் ஒரு மரம் பிரம்மாண்டமாக அசைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கிற மரமும் பெருசாக வளரவே இல்லை, அது அப்படியே குட்டையாக சிறுசாக இருக்குது. இது அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியில் பார்க்கவே மீறி போய் வளர்ந்துருக்கு. உடனே அந்த தாத்தா, பாத்தியா எந்த மரம் அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்காரு. உடனே ஆமாம் தாத்தா பார்த்தேன், ஆனால் நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லவே இல்லை. நான் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன், நீங்கள் போன தடவையே எனக்கு பதில் சொல்லலை, இந்த தடவையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தாத்தா, நான் ரெண்டு மரம் கொடுத்தேன், வெளியில் இருக்க மரம் இப்படி வளர்ந்துருக்கு, உள்ளே இருக்க மரம் குட்டையாக வளர்ந்துருக்கு, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னா நிறைய அவமானம், பிரச்சனை, நிராகரிப்பு, ஏமாற்றம், உழைப்பு இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். அதுவே கம்ஃபர்ட் ஜோனில் வீட்டுக்குள்ளே இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்தால் நம்மளால் எதையும் சாதிக்க முடியாது, இதுதான் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான வழி அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரா. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.